எனதருமை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் 5 செய்யுள் பொருளுணர் திறன் நீதிவெண்பா மற்றும் திருவிளையாடற் புராணம். முதல் வினா நீதிவெண்பாவின் ஆசிரியர் செய்கு தம்பி பாவலர். அடுத்த வினா நீதிவெண்பா ஆசிரியரின் ஊர் இடலாக்குடி. இடலாக்குடி. அடுத்து திருவிளையாடற் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர். அடுத்த வினா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த காண்டங்கள் மற்றும் படலங்கள். காண்டங்கள் மொத்தம் 3, படலங்கள் மொத்தம் 64. காண்டம் என்பது என்ன, படலம் என்பது என்ன? காண்டம் என்பது பெரும் பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு. அடுத்த வினா திருவிளையாடல் புராணம் யாருடைய திருவிளையாடலை குறிப்பிடுகிறது? சிவனின் திருவிளையாடலை குறிப்பிடுகிறது. சொல்லேர் உழவன் என்பவர் யார்? சொல்லேர் உழவன் என்றால் அது புலவர். புலவன், புலவர் எதுனாலும். திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்ற சொல்லேர் உழவர். திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்ற சொல்லேர் உழவர் இடைக்காடனார். இடைக்காடனார் என்ற புலவர். வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் டேஸ் உடையது மன்னனது மாளிகை. வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கும் உடையது. விளக்கும் அந்த வார்த்தை அங்க என்ன பண்ணிருக்குது, விடுபட்டுள்ளது. விளக்கும் உடையது மன்னனது மாளிகை. பரஞ்சோதி முனிவர் டேஸ் பக்தி மிக்கவர், சிவபக்தி மிக்கவர். ஓங்கு பனைசூல் நீபவனம் பொருள் தருக. ஓங்கு பனைசூல் அப்படின்னா என்ன, நீபவனம்னா என்ன? அதாவது ஓங்கு பனைசூல் அப்படின்னா சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த பகுதி. இதுதான் என்னது, ஓங்கு பனைசூல். நீபவனம் என்றால் கடம்ப வனம், கடம்ப வனம். அடுத்த வினா லிங்க உருவில் காட்சி அளிப்பவர் யார்? உமையால் நங்கை என்பவர் யார்? லிங்க உருவில் காட்சி அளிப்பவர் சிவன், உமையால் என்பவர் பார்வதி. அடுத்த வினா இடைக்காடனாரின் நண்பர் கபிலர். இடைக்காடனாரின் நண்பர் கபிலர். அகத்துவகை ஞானமன ஞானமயமாகியவன் பொருள். அகத்துவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. ஞான மயமாகியவன் யார் என்றால் இறைவன், சிவபெருமான். சிவபெருமனாகிய இறைவன், ஞான மயமாகியவன் இறைவன். வடபால் தென்பாலோர் வானவர்தம் பிரான் எழுந்து பொருள் தருக. வடபால் அப்படின் என்றால் வடக்கு திசை என்பது பொருள். தென்பாலோர்னா தென் திசையில் உள்ளோர், தென் திசை. அடுத்தது வந்து வானவர்தம் பிரான் எழுந்து அப்படின்னு கொடுத்துருக்குது. இதுல இறைவன் லிங்க வடிவமாக உருவானார் இல்லையா. இதுல வானவர்தம் அப்படின்றது இறைவன். எந்த இறைவன்? இறைவன் சிவன். இவர் என்ன பண்ணாரு, லிங்க உருவில் வந்தார் இல்லையா. இறைவன் லிங்க உருவில் இருப்பவர் நமக்கு என்னவா இருந்தாரு, அதாவது லிங்க உருவை மறைத்து இவர் லிங்க இறைவன். முதலில் இருந்தது லிங்க உருவம். இந்த லிங்க உருவை மறைத்து தான் அவர் என்ன பண்ணாரு, எங்க போய் எழுந்தாரு, யாருக்காக எழுந்தார், இடைக்காடனருக்காக. வைகை ஆற்றின் கரையில் போய் எழுந்தார் இல்லையா, உருவை மறைத்து. அப்ப இதுல வந்து வானவர் என்பது இறைவன், சரிங்களா. அடுத்தது தமரால் பகைஞரால் கல்வரால் காணத்து எல்லை விலங்கு பொருள் தருக. தமரால் என்றால் என்னால். இது வந்து குசேலன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னால்.
என் பகைவரால் யா என் இதை நீங்க இவ்வாறு லிங்க உருவை மறைத்து வேறொரு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு தாங்க வீட்டிற்கு காரணம் யாது என்று கேட்பாங்க இல்லையா? எதுக்காக போனீங்க? என்னால் துன்பம் ஏற்பட்டதா, இல்லனா பகைஞரால்னா பகைவரால் துன்பம் ஏற்பட்டதா, இல்லனா திருடனால் துன்பம் ஏற்பட்டதா, அப்படி இல்லைனா காணத்து, காணம் என்றால் காடு, காட்டு பகுதியில் உள்ள விலங்குகளால், காட்டில் உள்ள விலங்குகளால் துன்பம் ஏற்பட்டதா, இப்படிலாம் கேட்பாரு இல்லையா? அதுதான் இது. சரிங்களா? அடுத்தது சதம் என்றால் டேஸ் என்பது பொருள். சதம் அப்படின்னா நமக்கே தெரியும், அது நூறு என்பது பொருள். சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்கு தம்பி பாவலர், அவர்தான் சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர். நீதிவெண்பா பாடலின் ஆசிரியர், ஆசிரியரின் ஊர் மாவட்டம், ஊர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இடலாக்குடி. இடலாக்குடி மாவட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி. அதுக்கு அடுத்தது வந்து செய்கு தம்பி பாவலரின் காலம், 1800 அதாவது 1874 முதல் 1950 வரை. ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் எனப்படும். சதாவ தானம் எனப்படும். செய்குதம்பி பாவலர் டேஸ் வயதிலேயே செய்யில் ஏற்றும் ஆற்றல் பெற்றவர். 15 வயதிலேயே அவர் செய்யில் ஏற்றும் ஆற்றல் பெற்றவர். அடுத்தது 23, திருவிளையாடற் புராணத்தில் நமக்கு பாடப்பகுதியாக வந்த காண்டம் பெயர், படலத்தின் பெயர், காண்டம் திருவிளையாடற் காண்டம், திருவிளையாடற் புராணம், திருவிளையாடற் புராணம், விளையாடற் புராணம், படலம்ன்றது இடைக்காடன், இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம். இதுதான் காண்டம்னா என்ன, படலம்னா என்ன. காண்டம்னா பெரும்பிரிவு, படலம் என்றால் உட்பிரிவு. சரிங்களா? அடுத்தது பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவன் யார்? குசேலன், அதாவது திருவிளையாடற் புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாண்டிய நாடு என்று சொல்லப்பட்டது குசேலன். அடுத்தது சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர். அடுத்த வினா, செய்கு தம்பி பாவலரின் சதாவதானி நடைபெற்ற அரங்கம் ஆண்டு, நடைபெற்ற அரங்கம் விக்டோரியா மகால், விக்டோரியா அரங்கம், ஆண்டு 1907 மார்ச் 10. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் மற்றும் பள்ளி அமைந்துள்ள இடம் இடலாக்குடி. இடலாக்குடி, ஒரு நிமிஷம், இடலாக்குடி அவருடைய மணிமண்டபம், அதுக்கப்புறம் பள்ளி அமைந்துள்ள இடம் எல்லாமே. அடுத்தது அருள், மருள், திருள், இந்த மூணுக்கும் பொருள். அருள் என்றால் இரக்கம், இரக்கம் சொல்லலாம், இல்லைனா கருணை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து மருள் அப்படின்னா மயக்கம், திருள் என்றால் தெளிவு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆவி என்றால் உயிர், ஆவி என்றால் உயிர், அருந்துணை என்றால் அரிய துணை. அடுத்தது தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய மன்னன் குசேலன், சேலன். யாருடைய அவையில் இடைக்காடனார் என்னும் புலவர் பாடலை பாடினார்? குசேலனுடைய அவையில தான் இடைக்காடனார் என்ன பண்ணாரு, பாடலை பாடினார்.
கேள்வினான் பொருள் தருக. இதில் கேள்வினான் என்று யாரை குறிப்பிடுகிறார் ஆசிரியர்? கேள்வினான் அப்படின்றது குசேலன் தான், நல்ல கேள்வி அறிவு மிக்கவன் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா. கேள்வி அறிவு மிக்கவன், பொருள் செல்வத்தில் மிக்கவன் குசேலன் தான். கேள்வினான் அப்படின்னா அதுல வந்து அதாவது கேள்வினான் யாரு அப்படின்னா குசேலன். இதுல கேள்வினான் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் வல்லான், அதாவது சொல்லக்கூடிய செய்தியை காது கொடுத்து கேட்கக்கூடியவன், நல்ல அறிவில் கேள்வி ஞானம் பெற்றவன் என்பது பொருள். இதுல கேள்வினான் என்று யாரை குறிப்பிடுகிற ஆசிரியர்னா குசேலன். இப்பதான் நம்ம என்ன எழுதணும், குசேலன் அப்படின்னு எழுதணும். வேப்பம்பூ மாலை அணிந்தவன் அதுவும் யாரு தான், குசேலன். அதுக்கு அடுத்தது புலவரின் காதல் மிகு கேண்மையினான் யார்? இதில் கேண்மையினான் என்பதன் பொருள் தருக. கேண்மையினான் இலக்கண குறிப்பும் தருக, ரெண்டும் கேட்டிருக்காங்க. கேண்மையினான் அப்படின்னா நட்பு, அதாவது நட்பினன் அப்படின்றது அர்த்தம். கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் என்பது அர்த்தம். இதுல கேண்மையினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன இலக்கண குறிப்புனா, வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். தென்சொல் என்பது என்னது? தென்சொல் அப்படின்னா அது தமிழ். தென்சொல் என்றாலே தமிழ். அதுக்கடுத்தது பணுவலோடு மூரித்தேன். இதில் பணுவல் மூரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணுவல் அப்படின்னா நூல், மூரி என்றால் தேன். சரிங்களா. மூரி தீந்தேம் வழிந்து ஒழுகுதாரனை கண்டு உரை பணுவல் வாசித்தான். இதில் ஒழுகுதாரன் யார்? அதாவது மூரி தீம் தேம் வழிந்து ஒழுகுதாரனை கண்டு. இதுல ஒழுகுதாரன் என்பது அதுல யார சொல்லப்படுது? குசேலன் என்னும் பாண்டிய மன்னன், பாண்டியனை குறிப்பிடுது. ஓகேங்களா. அடுத்தது சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே என்று வணங்கியவர் யார்? சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து வணங்கியவர் வந்து இடைக்காடனார் தான். மன்னன் என்னை அவமதித்தான் என்று போய் சொன்னார் இல்லையா, இடைக்காடனார் என்னும் புலவர். இதுல சந்நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவன் திருவடி. இறைவன் திருவடி, திருமுன். திருமுன் விழுந்து வணங்கினார் இல்லையா, திருவடி. சரிங்களா, திருவடி. எப்படினாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நல்நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே, யார் யாருக்கு நல்நிதி போன்றவன்? இறைவன் ஆளவாய் என்பது யாது, ஆளவாய் நாயகன் யார்? மூணு நாலு விதமா க்வெஸ்சன் கேட்டிருக்கு. நல்நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே, இதுல யார் யாருக்கு நல்நிதி போன்றவன்? யார் இந்த இறைவன் நல்நிதி போன்றவனே இறைவன். இதுல யார் சொல்றா நல்நிதி போன்றவன் என்று யார் சொல்றா? இத சொல்லுங்க, ஞாபகம் வந்துருச்சா? இறைவன் குசேலனுக்கு நல்நிதி போன்றவன். சரிங்களா, யார் யாருக்கு அப்படின்ற வினாவுக்கு. அடுத்தது வந்து ஆளவாய் என்பது மதுரை. மதுரையை தான் என்ன சொல்றாங்க, ஆளவாய்னு சொல்றாங்க. அங்கு ஆளவாய் இறைவன் யாருன்னா சிவன் தான் இல்லையா. அடுத்தது நகுதார் வேம்பன் யார்? நகுதார் பொருள் தருக. நகுதார் வேம்பன் என்பது குசேலன் என்னும் பாண்டிய மன்னன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குசேலன் என்னும் பாண்டிய மன்னன். இதுல நகுதார் அப்படின்னா என்ன பொருள்? நகுதார் அப்படின்னா தார் என்றால் மாலை, நல்ல அதாவது என்னது, வேப்பம்பு மாலையை அணிந்தவன் என்பது பொருள். ஓகேங்களா. வேப்பம்பு மாலை, தார் என்றால் மாலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 50 வினாக்களையும் மீண்டும் ஒரு முறை பயிற்சி செய்து கொள்ளவும். இது சார்ந்த மீதி 50 வினாக்கள் தொடர்ந்து வரும். இதனை முறைப்படி நீங்கள் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைப்பது உறுதி. பொருள் புரிந்து அதற்கு ஏற்ற வினாவிற்கேற்ற விடையை தேர்வு செய்து முறைப்படி பயிற்சி செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன். நன்றி.